ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் கல் வி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்துட்டு ரவுண்டு கட்டுறாங்க அதிலும் குறிப்பாக யார் ரவுண்டு கட்டுறாங்கன்னா நம்ம ஆர்னவ் அண்டு அன்ஷிதா ஏன் ரவுண்டு கட்டுறாங்க அப்படின்னா அன்ஷிதா அண்ட் ஆர்னவ் பத்திரைய விஷயங்கள் வெளியில் வந்து எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் எயிட் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு ஆடியோ அன்ஷிதாவும் அர்ணவும் அர்ணவோட ஒய்ஃப் அவங்களும் பேசின ஆடியோ வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அதில் அன்ஷிதா எவ்வளோ மட்டமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க ஒரு குடும்பத்தில் வந்து எவ்வளோ குட்டையை குழப்ப முடியுமோ அந்த மாதிரி ஒரு கேவலமாக பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆடி இப்போ வயரலில் போயிட்டுருக்கு இந்த விஷயம் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதான் அதன் மூலமாக மக்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு மனப்பால் அதனால் வந்துட்டு அர்னவ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அன்ஷிதாவை நாமினேட் பண்ணும்போதே சௌந்தர்யா இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு வெளியே ரெண்டு பேரும் எவ்வளோ டீப்புன்னு அவ்வளோ டீப்பாக இருந்துக்கிட்டு இங்கே வந்து இந்த பொண்ணை வந்து நாமினேட் பண்ணுறாருனா இதில் ஏதோ ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணாங்க வெளிப்படையாக அங்கே வந்து ஆர்வ நாமினேட் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுனாவும் அஞ்சு மாறி மாறி சவுந்தர்யாவை தாக்குற விஷயங்கள் நல்லா போயிட்டுருக்கு கூட வந்துட்டு இந்த சத்யா வர காலையில் அந்த ப்ரொமோவில் பார்க்குறோம் சத்யா வந்துட்டு நம்ம சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணுறாரு என்ன நாமினேட் பண்ணுறாரு சவுண்டுக்கிட்டேருந்து வந்து வந்து சவுண்டே வரலையோ சாருக்கிட்ட வந்து அப்படியே காது கிளியர் அளவுக்கு சவுண்டு வருது இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கார் சாரை பார்க்கும்போது அல்கு மாதிரி பல்க்காக இருக்கவே பாலா பாலாஜி முருதாஸ் அளவுக்கு நம்ம திங்க் பண்ணோம் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை ஏன் ஜித்தன் ரமேஷ் மரியாதை இருப்பா அப்படின்ற மாதிரி எல்லோரும் கெஞ்சினாங்க இந்த அளவுக்காக ஏன் பண்ணுவீங்க அப்படின்னு காலையில் வந்து இந்த மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு சத்யா அன்சித்தா அதுக்கப்புறம் அருணவெல்லாம் வந்து நாமினேட் பண்ணதுனால இங்கே என்ன பண்ணுறாங்க சரி இதை வந்து பேசிடுவோம் பேசி முடிச்சுருவோம்னு சொல்லிட்டு என்ன எல்லாரையும் வர வைக்கிறாங்க கார்டன் ஏரியா வாங்க வாங்க உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி யார் இந்த வீட்டு விட்டு போகணுன்னு சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்களோ அதை பற்றி நான் பேசணும்னு சொன்னேன் அடுத்த நிமிஷமே இந்த சூனாப்பானா வந்துட்டு கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேங்க அந்த மாதிரி நம்ம அரணை வந்து கூட்டத்தை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாப்புல ஆமாம் சரி கேட்டாங்க சரி அது எதுக்கு நீங்கள் கூட்டத்தை வந்து கூட்டுறீங்க தனியாக பேசுறதுக்கு வேண்டான அப்போ சௌந்தரம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை கூட்டத்தில் ஒரு சில பேர் வந்து பேசும்போது பைத்தியக்காரங்க மாதிரி ஒரு சில பேர் கத்துவாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் கற்று தெரியாது அதேமாதிரி நான் எங்கே வந்துட்டு அவுட் பண்ணமோ அங்கே தான் என்னால் அவுட் பண்ணவும் முடியும் அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து யூரு இங்கே பாருங்க இங்கே எல்லாரோட கருத்து வேறு பாருங்கள் நாங்கள் என்ன தொன்னதாக செய்வோங்க சொல்லுவோங்க அப்படின்றப்பில் அது மாதிரி பேசி டாமினேட் பண்ணி எப்படியாவது இந்தம்மா வாயை அடைக்கணும்னு பார்க்குறாரு சௌந்தர்யம் வந்து இங்கே பாருங்கள் ஆர்ரவ மாதிரியோ இல்லை உங்கள் எல்லாருமாதிரியே வந்துட்டு எனக்கு பாயிண்ட்டு பாயிண்ட்டாக பேசலாம் தெளிவாலாம் தெரியாது அப்படின்னவனும் இந்தம்மா பக்கத்தில் சுனிதாம்மா ஐயோ ஐயோ அம்மா இந்த கொசு தாங்க முடியலன்ற மாதிரி அதாவது குக்கு கோம்பாளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளி மாதிரி இருந்தாங்க பிக் பாஸ் வந்து பத்திரகாளியாக மாறிட்டாங்க குப்வித் கோமாளியில் கு அதனால் கோமாளி பிக்பாஸில் பி அதனால பத்திரகாளி எப்படி பாருங்கள் இங்கே வந்துட்டு இந்த அம்மா வந்து ஒரு காமெடி ஏதாவது பண்ணுன்னு பார்த்தா ஃபுல்லாக டெரர் தான் நேற்று பார்த்தா தர்ஷா புத்தாக்கிட்டு அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க அப்படியே நரம்லாம் புடைக்குது மூஞ்சிலேருந்து கழுத்துலேருந்து நரம் படைச்சிட்டு வெளியே எட்டி பார்க்குது எம்மா கொஞ்சம் பேச்சை குறைமா அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு என்னது உனக்கு தெளிவாக பேச தெரியாதா ஏன்டா உனக்கு தெளிவாக பேச தெரியாதான்னு கத்துறாங்க இவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது சௌந்தர்யா வரைக்கும் சொல்ல விட மாட்டாங்க பொழுது கடைசியாக வந்துட்டு கூட்டத்தை கழச்சிட்டு அரணை பார்ப்பார் சோனா சோனாப்பான மாதிரி போனால் உன்னோட வீரத்துக்கு பிரச்சனை வந்துடும் போல இருக்கு கூட்டத்தை இப்படியே களைச்சி போயிட்டே இருந்து கடைசியாக ஒரு தாத்தா நின்றுட்டு இருப்பார்ல எனக்கு என்னவோ உன் டவுட் இருக்குன்னு அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நிற்கணும் அதை மாதிரி வந்து நம்ம விஜய்செல்வி அவர்கள் வந்துட்டு ஏங்க அவங்கள பேச கூடலை அப்படின்னு ஏதாவது கேட்டாலும் சமமாகசா இருக்கும் சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அதேமாதிரி சௌந்தர்யா இப்போ தான் பேசவே ஆரம்மிச்சிருக்காங்க ஒருவேளை பாஸ் டீமே ஏமா வெளியில் உனக்கு அவ்வளோ ஓட்டு போடுறாங்க கொஞ்சம் ஏதாவது பேசு தொலைவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களான்றது தெரியல உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை